சிஎஸ்கே டீம்ல அடுத்த மேட்ச்ல ஒரு யங் பிளேயர் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வருது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான ஐபிஎல் மேட்ச்ல சிஎஸ்கே தோத்துட்டாங்க. அடுத்த மேட்சுக்காக சிஎஸ்கே பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. பஞ்சாப் கூட அடுத்த மேட்ச் 16ஆம் தேதி மோத போறாங்க சிஎஸ்கே. போன மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட சிஎஸ்கே தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சிஎஸ்கே உடைய பவுலிங் தான். நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தா கூட பவுலிங் சொதப்பினதால சிஎஸ்கே தோத்துட்டாங்க. பவுலிங் சரியில்லாம சிஎஸ்கே திணறிட்டு வராங்க. வெளிநாட்டு பிளேயர்ஸ் ஒரு பக்கம் இல்லைன்னா இன்னொரு பக்கம் இந்தியன் பவுலர்ஸும் சரியா வீசுறதில்ல. ஷர்துல் தக்கூர் மொத மேட்ச்ல அதிகமா ரன் கொடுத்துட்டாரு, கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஆனா அவர் எப்ப வேணா ஃபார்முக்கு திரும்பலாம், அவரை கண்டிப்பா நம்பலாம். அதனால ஷர்துல் தக்கூரை நீக்க முடியாது. அதே சமயம் டீம்ல இருக்கிற தீபக் சாஹர் சரியா பவுலிங் பண்றது இல்ல. இவர் விக்கெட் எடுக்கல, அதிகமா ரன்னு கொடுக்குறாரு. போன வருஷமும் இவர் சரியா ஆடல. இதனால அடுத்த மேட்ச்ல சிஎஸ்கே டீம் வேறு ஒரு இந்தியன் பவுலரை கிளம்புறக்க வாய்ப்பு இருக்கின்றாங்க. அதன்படி சிஎஸ்கே டீம்ல ஹரிசங்கர் ரெட்டின்ற ஆந்திர பிளேயர் எடுக்கப்படலாம்னு சொல்றாங்க. ஹரிசங்கர் ஆந்திராவில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் ஆடிட்டு வர்றாரு. இவரை பேஸ் பிரைஸ் 20 லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா இருக்கிற இவர் பேட்டிங் ஆடுவாரு. இவர் பிராக்டிஸ் மேட்சஸ்லயே சிஎஸ்கேவுக்காக சிறப்பா பவுலிங் பண்ணிருக்காரு. யார்க்கர்ல இருந்து ஆரம்பிச்சு பவுன்சர் வரைக்கும் நல்லா பவுலிங் பண்றாரு. அதே மாதிரி நல்லா ஸ்விங் பவுலிங்கும் பண்றாரு. இப்ப கூடுதலா ஹரிசங்கர் வலை பயிற்சியில பவுலிங் பண்ணிட்டு வராரு. இதனால அடுத்த மேட்ச்ல தீபக் சாஹருக்கு பதிலா ஹரிசங்கர் கிளம்புறக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. எல்லா டீம்ஸுமே புது புது பிளேயரா கிளம்பறக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க சிஎஸ்கேவும் இதை ட்ரை பண்ணா நல்லாதான் இருக்கும். ஹரிசங்கர் பிளேயிங் லெவன்ல அடுத்த மேட்ச்குள்ள வரலாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.